பிஎன்பி கட்டணத்தில் பிரச்சனை இருந்தால் புகார் செய்யுங்கள். கோவிட் தாக்கத்தின் போது 3 மாதங்கள் மின்சார கட்டண பில் எழுதப்படவில்லை. இப்போது புதிய பில் கட்டணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் அதாவது மாதம் 77 வெள்ளிக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தியிருந்தால் அதற்கு கட்டணம் இல்லை. தற்போது புதிய பில் கட்டணத்தில் பயன்பாட்டுக்கு கூடுதலாக கட்டணம் இருந்தால் உடனடியாக புகார் செய்யலாம் என்று கிம்போங் டிஎன்பி நிலைய நிர்வாகி சிவனேசன் தெரிவித்தார். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களை நாடலாம் என்றார் அவர். 77 ringgit மார்ச் வந்து லெஸ் தென் 77, ஏப்ரல் லெஸ் தென் 77, மே லெஸ் தென் 77, கவர்மெண்ட் பகி ஃப்ரீ, டிஎன்பி பகி ஃப்ரீ பே பண்ண வேணாம். ஓகே, இஃப் மோர் தென் 77, மோர் தென் 300 கிலோவாட் ஜாம் கிலோவாட் அவர், இன் மோர் தென் 300 கிலோவாட் அவர் டிஎன்பி வில் கிவ் 77 ringgit ஒரு மாதம். ஓகே, ஸோ ஜூலை பில்ல வந்து நீங்கள் வந்து 77 உண்டு மார்ச், 77 ஏப்ரல், 77 மே சம்போ பண்ணிவிட்டு ஜூலையில் வந்து நீங்கள் 231 டிஎன்பி கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ டிஎன்பி பில்லில் ஜூலையில் பார்த்தீங்க ஒரு 231 கிரெடிட் கொடுப்பாங்க, அது இன்சென்டிவ் டிஎன்பி. வேறு மோர் தென் 300 to 600 கிலோவாட் அவர் நீங்கள் வந்து 15% டிஸ்கவுண்ட் டிஎன்பி கொடுப்பாங்க. அண்ட் தென் 600 to 900 வந்து 10%, முந்தி வந்து 2% தான் கொடுத்தோம். ஓகே, ஸோ ஜூலை வந்து பில் வந்து அந்த 8% வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் வந்து ஜூலை மார்ச் 8, ஏப்ரல் 8%, மே 8% வந்து நம்ம பில்லில் பார்க்கலாம். ஜூலை பில்லில் அதர் பிளான் டிஎன்பி வந்து கொடுக்குறாங்க, இஸ் இன்ஸ்டால்மெண்ட் பிளான். ஓகே, நீங்கள் பில்லில் பார்த்தாங்க ஜூன் பில்லில் நிலை சுபர்ணாடி பாயா நிலை மினிமம். ஸோ ஜூன் பிஞ்சம் பில் வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் சம்பாய் டிசம்பர். ஜூன் இங்கே டிசம்பர் கிட்ட ஒரு ஈஸி பேமெண்ட் ஸ்கீம் டிசம்பர் மட்டும். ஸோ அதான் பில்லில் வந்து நீங்கள் ஜும்லா பல்லுடி பாயா அண்ட் ஜும்லா மினிமா பல்லுடி பாயா அது எல்லோ கலரில் பார்க்கலாம் பில்லில். ஓகே, ஸோ வந்து அது வந்து டிசம்பர் வந்து மட்டும் நாங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே, மற்ற இன்சென்டிவ் டிஎன்பி வந்து டிஸ்கனெக்ஷன் எல்லாம் ஹோல் அன்டில் 30th September. தடுப்பு முகாமில் 600 இந்திய பிரஜைகள். மலேசியாவில் கூடுதலாக தங்கியிருந்தது மற்றும் விசா காலாவதியானதால் 600க்கும் மேற்பட்ட இந்திய பிரஜைகள் தற்போது தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இவர்களை மீட்கும் முயற்சியில் மலேசியாவுக்கான இந்திய தூதரகம் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இம்மாதம் 12ஆம் தேதி சென்னை பரமக்குடியைச் சேர்ந்த இந்திய பிரஜை ஜியாவுடன் காலமானார். அவர் உடல் நேற்று பத்துமலையில் அடக்கம் செய்யப்பட்டதாக அவரின் நண்பர் உஸ்மான் இன்று மலேசிய கினியிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். கோலாலம்பூர் KLIA விமான நிலையத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்த சிறப்பு விமானத்தில் 173 இந்தியர்கள் வந்தனர். அந்த விமானத்தில் வந்து நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மாடசாமி 46 வயதான அவருக்கு விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. அந்த சிறப்பு விமானம் சென்னையில் தரை இறங்கியவுடன் விமான நிலையத்தில் தயாராக இருந்த மருத்துவ குழுவினர் மாரசாமியை பரிசோதித்தனர். அவர் மாரடைப்பு காரணமாக ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது. லட்சம் வெள்ளியை திரட்டி கொடுத்த டத்தோர் ரெனா துரைசிங்கம். மலேசியாவில் ஏற்பட்ட கோவிட் 19 தாக்கத்தினால் இரவு பகல் பாராது பணியாற்றிய மருத்துவர்கள் தாதியர்களுக்கு உதவ மலேசிய மருத்துவர் சங்க அறவாரியத்திற்கு 1 லட்சம் வெள்ளியை டத்தோ ரெனா துரைசிங்கம் திரட்டி கொடுத்தார். பிரபல தொழிலதிபர் டத்தோ டாக்டர் பிரகதீஷ் குமார், டத்தோ டாக்டர் ஸ்ரீ ரிடுவான், டத்தோ கெவின் யோங், தொழிலதிபர் தனசேகரன் ஆகியோர் மூலம் டத்தோ ரெனா துரைசிங்கம் 1 லட்சம் வெள்ளியை திரட்டி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 9 லட்சம் வெள்ளி திரட்டப்பட்டுள்ளது. இன்னும் 1 லட்சம் வெள்ளி திரட்டப்படும் என்று லோட்டஸ் குழுமத்தின் தலைமை நிர்வாக இயக்குநரான டத்தோ ரெனா துரைசிங்கம் தெரிவித்தார். The Ministry of Health has done a fantastic job, as you all know. And while praises are all to the officials and all that, it is the frontliners like the doctors, nurses, MAs, the attendants, the lab technologists, everything was part of that who played a major role. கண் துடிப்பு நிற்க நம்மூர் பாட்டி வைத்தியம். சரியான தூக்கம் இல்லை என்றாலும் கண் தொடர்ந்து அதிகமாக துடித்துக் கொண்டே இருக்கும். எனவே இரவு தூக்கமானது 7 முதல் 8 மணி நேரம் நன்றாக ஆழ்ந்து உறங்குங்கள். பெரும்பாலான ஆலயங்கள் திறக்க டத்தோ மோகன்ஷான் அறிவிப்பு. நாட்டில் கோவிட் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதால் நாட்டில் உள்ள பெரும்பாலான இந்து ஆலயங்கள் திறக்க அனுமதிக்கப்படுவதாக
மலேசிய இந்து சங்க தலைவர் டத்தோ மோகன்சான் தெரிவித்தார். கெடா, பினாங், நிகிரி செம்பிலான், சிலாங்கூர், தெரங்கானு, கிளந்தால் சபா, சரவாக் ஆகிய மாநிலங்களில் உள்ள இந்து ஆலயங்கள் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விலாயா மற்றும் மலாக்காவில் உள்ள இந்து ஆலயங்கள் நாளை 26ஆம் தேதி முதல் திறக்க அனுமதி. ஆனால் ஜகூர் பகாங் மாநிலத்தில் உள்ள ஆலயங்கள் திறக்க இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரவில்லை என்று அவர் சொன்னார். இதனிடையே நாளை முதல் கோலாலம்பூரில் பல கோவில்கள் திறக்கப்படும் என்றும் மேலும் சில கோவில்கள் அடுத்த மாதம் முதல் திறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. என் பேர் வந்து பாலசுப்ரமணியம் குருக்கள். பெரிய மருத்துவமனை பட்டாரத்தில் சேர்ந்த ஸ்ரீ மகா சிவமுனீஸ்வரர் ஆலயம் அரசாங்கம் உத்தரப்படி நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆலயம்லாம் திறக்கணும்னு அரசாங்கம் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து 1ஆம் தேதி பெரும்பாலும் 1ஆம் தேதி அன்றைக்கி எல்லா கோயிலும் திறக்கிறாங்க. அப்போ அந்த 1ஆம் தேதியே நம்ம ஆலயம் வந்து திறக்கப்படுகிறது. அதேமாரி பக்தர்கள் அரசாங்கம் என்ன உத்தரவு விட்டுருக்கோ எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண சொல்லி அது பிரகாரம் நம்மளும் ஆலயத்தை திறக்கணும். அதேமாரி பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து வரலாம். காலையில் 7லேருந்து 9 மணிக்கு நம்ம திறக்கிறோம். அப்புறம் 9 மணிக்கு திருக்கா போட்டுட்டு அதேமாரி சாயங்காலமும் 7 மணிலேருந்து 9 மணிக்கும் ஆலயம் திறக்கப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இந்த பெரிய மருத்துவமனை வட்டாரத்தில் சேர்ந்த ஆலயத்துக்கு பக்தர்கள் திரளாக வரலாம், வந்து தரிசனம் பண்ணி கொள்ளலாம். திருமணம் விருந்து உபசரிப்பு நடத்த அனுமதி. ஜூலை 1ஆம் தேதி முதல் திருமணங்கள் விருந்து உபசரிப்பு நடத்த அரசாங்கம் அனுமதி வழங்குவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். இருப்பினும் 250 பேர் மட்டுமே கூட அனுமதிக்கப்படும். எஸ்ஓபி விதிமுறைகளுக்கு உட்பட்டு திருமணங்கள் நடத்த அனுமதி என்றார். தீபாவளிக்கு முன்னதாகவே மலேசியாவில் தமிழ் திரைப்படங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாட்டில் உள்ள தியேட்டர்களை திறக்க அரசாங்கம் அனுமதி தந்துள்ளது. அந்த வகையில் ஜூலை மாதம் மத்தியில் விறுவிறுப்பான ஆங்கில திரைப்படங்களும் தென்கொரிய படங்களும் சண்டை காட்சிகள் நிறைந்த சீன படங்களும் வெளியிடப்படும் என்று லோட்டஸ் நிறுவனத்தின் இயக்குநர் டத்தோ ரெனா துரைசிங்கம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கோவிட் 19 தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் 3 மாதங்களாக ஷூட்டிங் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் தீபாவளிக்கு முன்னதாக அதாவது அக்டோபர் மாதத்தில் குறைந்தது 35 தமிழ் திரைப்படங்கள் திரைக்கு வரும் வாய்ப்பு இருப்பதாக அவர் சொன்னார். வெகு நாட்களாக காத்திருக்கும் மலேசிய தமிழ் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் தமிழ் படங்கள் இருப்பதாக அவர் சொன்னார். துன் மகாதீர் அன்வார் இடையே சமரசம், முக்கிய தலைவர்கள் ஏற்பாடு. பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் யார் பிரதமர் என்ற விவகாரத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வாருக்கும் துன் டாக்டர் மகாதீருக்கும் இடையேயான மோசமான கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. என்னை தொடர்ந்து எதிர்த்தால் அன்வாருடன் உறவை துண்டிப்பேன் என்று துன் மகாதீர் எச்சரித்துள்ளார். 3வது முறையாக துன் மகாதீர் பிரதமர் பதவியை ஏற்பதா, அது நியாயமில்லை என்று அன்வார் சாடியுள்ளார். இவர்களிடையே மீண்டும் சமரசத்தை ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்த ஜாசேகா அமானா கட்சி தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஆடவருக்கு 3000 வெள்ளி அபராதம். டுரியானை விற்பனை செய்ய இடத்தை போட்டி போட்டுக் கொண்டு பிடிப்பதில் ஏற்பட்ட சண்டையில் டுரியான் வணிகரை தாக்கிய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு காஜாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 3000 வெள்ளி அபராதம் விதித்தது. தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றத்தை அந்த ஆடவர் ஒப்புக்கொண்டார். 3000 வெள்ளி அபராதம் கட்ட தவறினால் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். நாடாளுமன்றத்தில் செய்தி சேகரிக்க நிருபர்களுக்கு அனுமதி. ஜூலை 13ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. இம்முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செய்தி சேகரிக்க நிருபர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக சபாநாயகர் தான்ஸ்ரீ முகமது அரிப் முகமது யூசேப் தெரிவித்தார். எஸ்ஓபி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிருபர்கள் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்படுவதாக அவர் சொன்னார். இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.